நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு நம்முடைய பாவங்களை தமது சரீரத்திலே சுமந்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். புதிய சிருஷ்டி என்ன என்பதை அடிப்படையாக வைத்து இந்த நாளிலே நாம் செய்தியை தியானிக்கலாம். புதிய சிருஷ்டி என்று நாம் அடிக்கடி நம்மை நாமே சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் எப்படியாக அதை நாம் புரிந்து கொள்கிறோம்? 2 கொரிந்தியர் 15:17 2 கொரிந்தியன்ஸ் 5:17 புதிய ஏற்பாட்டிலே 249 பக்கம். எப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிஷ்யனாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின என்ற இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே பார்த்த மாத்திரத்திலேயே ஒவ்வொருவரும் நாம் என்ன நினைத்துக் கொள்ளுகிறோம்? நாம் புதியவனாக மாறிவிட்டோம், நான் இப்பொழுது கிறிஸ்தவனாகிவிட்டேன், நான் ஐ பிகம் எ நியூ கிரீச்சர், புதிய உருவாக்கப்பட்டிருக்கிறேன், புதியதாக நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் என்று நான் நினைத்துக் கொள்கிறோம். பலருக்கு அந்த சிந்தனை உண்டு, நான் இன்னைக்கு கிறிஸ்தவன் ஆகிட்டேன், இன்னையிலிருந்து நான் பிரேசராட் சொல்லியாச்சு, அல்லேலூயா சொல்லியாச்சு, நான் வந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், அதனால இன்னையிலிருந்து நான் யாரு, நான் கிறிஸ்தவன், ஸோ இன்னையிலிருந்து நான் புது சிருஷ்டி அப்படி என்று நினைத்து கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. அவர்கள் கத்தோலிக்காக இருந்தாலும், சிஎஸ்ஐ இருந்தாலும், பெந்தகோஸ்தையாக இருந்தாலும், எந்த பிரிவினராக இருந்தாலும், கிறிஸ்டியன் சபை என்கிற பிரிவு இருந்தாலும் அவர்களும் அதை நினைத்துக் கொள்கிற ஒரு நினைப்பு உண்டு. ஏன் நான் கிறிஸ்டியன் சபையும் சேர்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னால், கிறிஸ்டியன் சபை என்று டினாமினேஷன் அதிகமாக உண்டு இந்தியாவிலே, அதிகமாக இருக்கிறது, இந்தியா மாத்திரமல்ல உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் சபை என்று சொல்லிக்கொண்டு சபையில் இல்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள் நியாயமான ஒரு டினாமினேஷன்ஸ். யாரா இருந்தாலும் ஒருவரை ஒருவர் நாம் பார்ப்பதை காட்டிலும் நாம் பார்க்க வேண்டியது என்ன என்றால், வேதாம வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு நாள் திடீரென்று என்னை நானே நினைத்து கொண்டு நான் இன்றையிலிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், இன்றையிலிருந்து நான் தேவனுடைய பிள்ளை என்று நான் தீர்மானம் எடுத்துக்கொண்டு இனிமேல் நான் புது சிருஷ்டி என்று நினைத்து கொண்டால் அது சரியானதாக இருக்குமா என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். திடீரென்று ஒரு மனிதன், இயேசுவை அறியாத ஒருவர், அல்லது இயேசுவை அரைகுறையாய் அறிந்த ஒருவர், அல்லது ஃபுல் காஸ்பலை நாங்கள் போதிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு குழுவினர், யாரோ ஒருவர், நாங்கள் இன்றையிலிருந்து கிறிஸ்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டால் அது கிறிஸ்தவர்களாக மாறிவிட முடியுமா? வேதாமும் அப்படி நமக்கு சொல்லவில்லை. அல்லது பிராக்டிக்கலாக அது முடியுமா என்றால் அதுவும் நியாயம் இல்லை. நான் நல்லா இந்தியர்களா இருக்கிறோம், திடீர்னு அரபு தேசத்துக்கு வந்து இன்னையிலிருந்து நான் அரபியர் அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியுமா? முடியாது. ஸ்டில் வி ஆர் இந்தியன்ஸ். அப்போ கிறிஸ்துவுக்கு உள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நியமனம் இருக்கிறது. தெர் ஆர் சம் போர்ஷன்ஸ் வி ஹாவ் டு ஃபுல்ஃபில். நான் அரபு தேசத்துக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அரபியராக நான் மாற வேண்டுமா என்றால் அரசாங்கம் சில வழிமுறைகளை கொடுத்திருக்கிறது. என்னுடைய பாஸ்போர்ட்டை மாற்றிக்கொள்ளலாம், அப்பொழுது என்னை அரபியர்கள் என்று ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் என்னுடைய சரீரத்தின்படி நான் ஒரு நாளும் அரபியராக இருக்க முடியாது. சிட்டிசன்ஷிப் என்றால் நான் மாற்றிக்கொள்ள முடியும், எப்பொழுதுமே இந்தியன் தான். வேதாமத்தின் ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஒருவன் கிறிஸ்துக்கு உள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி என்று சொல்கிறது. எப்படி நான் கிறிஸ்துக்கு உள் இருக்க முடியும்? அப்போ கிறிஸ்து அப்படின்னு ஒரு சபையை கட்டி உள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டோம்னா நம்ம கிறிஸ்தவனா இருக்க முடியுமா? இல்ல ஒரு பேனரை எடுத்து அதுல நம்ம ஷர்ட்ல போட்டுட்டு அதை மேல போத்திக்கிட்டோம்னா நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லிக்க முடியுமா? வேதாமம் அப்படி, God never spoke about physical expectation. சரீர ரீதியான ரட்சிப்பை குறித்தோ, சரீர ரீதியான மனம் திரும்புதலை குறித்தோ அவர் ஒரு நாளும் பேசவில்லை. ஆத்ம ரீதியிலே
என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய ஆத்மாவிலே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் கிறிஸ்துவுக்குள்ளானாக இருக்க வேண்டுமே ஒழிய நான் கருப்போ சகவப்போ நான் வெள்ளை துணியை போத்துக்கொண்டாலோ சிவப்பு துணியை போத்துக்கொண்டாலோ அங்கியை போட்டுக்கொண்டாலோ தாடியை அழித்து கொண்டாலோ மீசையை அழித்து கொண்டாலோ திடீரென்று புதிய வேஷத்தை பைபிளை கையில் தூக்கிட்டு மீசையெல்லாம் அழிச்சிருவாங்க. நேற்று வரைக்கும் தாடி உடனே இருந்திருக்கும், டக்குன்னு இன்னைக்கு எதையோ கண்டுபிடிச்ச உடனே அங்கேயே ஒன்று மாட்டிக்கிறவங்க, தாடி எடுத்துருவாங்க, மீசையை வடிச்சிருவாங்க, எல்லாம் அப்படியே பர்ஃபெக்ட் ஆயிரும். பைபிளை கையில் தூக்கிட்டு பைபிளை கீழே கூட வைக்க மாட்டாங்க, அப்படியே நெஞ்சு பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் பிரேசிலா டலிலையோ என்னன்னா இன்னைக்கு இன்னையிலேருந்து நான் கிறிஸ்தவன் அப்படி இல்லை. பைபிள் வேதமும் அப்படி நம்மை சொல்லவே இல்லை, அப்படி அழைக்கவில்லை. இது நாம் மற்றவர்களுக்கு முன்னதாக நாம் நம்மை வெளிப்படுத்துகிற ஒரு விசேஷம். ஆனால் தேவனுக்கு முன்பதாக நான் எப்படி என்னை வெளிப்படுத்த வேண்டும்? கலாத்தியர்களின் நிருபம் 3:27 நான் ஏற்கனவே ஒரு முறை இதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். 3:27 பார்க்கும் பொழுது பக்கம் பக்கத்திலே கலாத்தியர் 3:27 நான் வாசிக்க கேட்டோம், உங்களில் கிறிஸ்துவுக்கு உள்ளாக. அந்த வார்த்தையை நம்ம ஒருவேளை தமிழில் இது முக்கியத்துவம் அல்லது ஒரு ஸ்பெசிஃபிக்கான வார்த்தையாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கிரேக்க வேதாகமத்திலும் ஆங்கில வேதாகமத்திலும் தேடும் பொழுது கிறிஸ்துவுக்கு உள்ளாக அப்படிங்கிற இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. நம்ம எல்லாம் கையில் இங்கிலீஷ் பைபிள் அப்ளிகேஷன் வச்சிருக்கிறோம். ஆங்கில வேதாகமத்திலையும் கிரேக்க வார்த்தையிலையும் முழு புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும், இன்டு கிரைஸ்ட். அந்த ஒரு சிங்கிள் வேர்டாக இன்டு ஸ்பேஸ் கிரைஸ்ட் என்று சேவ் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா முழு வேதாகமத்திலையும் ஒரே ஒரு இடம். ஹவு டு என்டர் இன் டு கிரைஸ்ட் அப்படிங்கிறது அந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. உங்களில் கிறிஸ்துவுக்கு உள்ளாக எப்படி போக முடியும் என்று சொன்னால், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், யார் ஞானஸ்நானம் பெற்றார்களோ அவர்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளாக போக முடியும். அப்போ எப்படி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது? நம்ம வந்து தெளிச்சு போட்டுக்கலாமா, அல்ல வந்து தலையை ஊற்றி பக்கெட் அள்ளி ஊற்றிக்கலாமா? இதெல்லாம் நடக்கிற முறைமைகள், இதெல்லாம் நான் நேரடியாக பார்த்த முறைமைகள், அதனால தான் சொல்கிறேன். ஈஸ்ட் சைட்லலாம் வந்து மார்த்தோமா சைனீஸ் மலேசியன்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தலையை சாய்ச்சி டேபிளில் இருந்து பக்கெட்டில் அள்ளி ஊற்றி விட்ருவாங்க, ஞானஸ்நானம் போ அப்படின்னு சொல்லி. சரி, நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம். அப்போது ஞானஸ்நானம் என்பது அடக்கம், அடக்கப்படணும். ஒருத்தன் செத்து போயிட்டான் அப்படின்னா அவனை அடக்கணும், அடக்கலைன்னா அவன் நாரி போயிடுவான், அந்த ஏரியா ஃபுல்லாக காலி பண்ணிடுவான், அந்த ஏரியா ஃபுல்லாக நோய் பரவிடும். அப்போது ஒருவன் மரித்தவனை முழுமையாக அடக்கம் பண்ணாவிட்டால் அந்த ஏரியாவெல்லாம் அவன் எப்படி நாசம் பண்ணி விடுவானோ, இறந்த சரீரம் நாசம் பண்ணி விடுகிறதோ, பாவத்திற்கு முழுமையாக மரித்தவர்களை முழுமையாக அடக்கம் பண்ணாவிடில் ஊரெல்லாம் கெடுத்து தெரிகிறதா இப்போ உலகமெல்லாம் நாரிட்டு கிடக்கிறது. நான் ஒழுங்காக பாவத்துக்கு மறித்திருந்தால் நான் முழுமையாக அடக்கம் பண்ணப்பட வேண்டும். லேசாக தெளித்து விட்டுட்டோம்னா நம்ம ஊரெல்லாம் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்கிறது? உங்களில் கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேராயிருந்தாலும், அத்தனை பேரும் கிறிஸ்துவை நாம் என்ன பண்ணியிருக்கிறோமோ, தரித்து கொண்டிருக்கிறோம், நாம் அவரை போர்த்தி கொண்டிருக்கிறோம். அப்போ மற்றவர்கள் என்னை பார்க்கும் பொழுது எடி ஜோயல் என்று பார்ப்பதல்ல, என்னை கிறிஸ்து என்று அவர்கள் பார்க்கிறார்கள். அதனால தான் பரிசுத்தமாய் நான் இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் எழுதியிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறதை பிலிப்பியரில் நாம் பார்க்க முடியும். அப்போ நான் ஞானஸ்நானம் கிறிஸ்துக்கு உள் எடுத்தால் கிறிஸ்து என்னை பொதிந்து கொள்கிறார், நான் ஐ ஹவ் பிகம் எ கிறிஸ்டியன். அதுதான் நம்ம அங்கே பார்க்க வேண்டிய ஒரு விசேஷம். அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த கேரக்டர் எனக்கு மாறும். இப்போ திடீர்னு நான் வந்து இந்த ஞானஸ்நானம் எடுத்துட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னா உடனே இன்னையிலருந்து நான் வந்து அடைக்கலம் அப்படிங்கிறவரு நாளையிலிருந்து மார்க் அடைக்கலம் ஆயிடுவாரா, இன்னைக்கு முருகனுங்கிறவரு நாளைக்கு வந்து மைக் முருகன் ஆயிடுவாரான்னு கிடையாது. பெயரை மாற்றி வைத்துக் கொள்ளலாம். என்னுடைய கலர் அதே தான், என்னுடைய சரீரம் அதே தான், முகம் அதே தான், என்னுடைய பாவனை அதே தான், எண்ணங்கள் அதே தான், எல்லாமே அதே தான் இருக்கு. இப்போ ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் தென் ஹவ் ஐ பிகம் எ நியூ கிரியேஷன், எப்படி நான் புதிய சிருஷ்டியாக மாறி விடுகிறேன்? முக்கிய எந்திரிச்சு வெளியே வந்த உடனே இன்னையிலிருந்து அவர் வந்து பிரைஸ் ஆடணும்னா சொல்லிக்கொள்ளலாம்.
அல்லேலூயான்னு உட்கார்ந்தா எந்திரிச்சா அல்லேலூயா சொல்லலாம், ஸ்தோத்திரம் சொல்லலாம், ஆனால் வாழ்க்கையில் மாறுமா என்றால் அது மாறுவது அல்ல. இப்போ எப்படி அதனுடைய மாற்றம் எங்கிருந்து வர வேண்டும் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வைத்துக்கொள்ளும், ஒரு சின்ன குழந்தை பிறக்குது ஆஸ்பத்திரியில், என்ன எவ்வளவு அழகாக இருக்கிறதோ அல்லது கோரமாக இருக்கிறதோ கலராக இருக்கிறதோ எப்படி இருந்தாலும் அந்த குழந்தையை எடுக்கும் பொழுது எல்லாரும் நம்ம சந்தோஷப்படுவோம், ஐயோ அது புது குழந்தை. அதற்கு முன்பதாக, அதை எடுப்பதற்கு முன்பதாக நாம் என்ன நினைப்போம்னா, அதை போய் தொடுவதற்கு முன்னதாக நாம் நம்முடைய கரங்களை கை கழுவி கொள்ள வேண்டும், மாஸ்க் போட்டுக்கிறோம், நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். காரணம் என்னென்னா, அந்த குழந்தை புது குழந்தை, எந்த வகையிலையும் என்னுடைய ஒரு சின்ன ஒரு தவறோ அல்லது சின்ன ஒரு வியாதியோ, ஒரு தோல் வியாதியோ அல்லது ஜலதோஷமோ காய்ச்சலோ நான் இப்பொழுது இந்த சூழ்நிலையிலே அந்த குழந்தையை தொட்டால் அந்த குழந்தைக்கு பாதிப்பு வந்துவிடும் என்று சொல்லி நம்மை பாதுகாத்து கொண்டு தான் ஆஸ்பத்திரியில் நாம் அந்த குழந்தையை எடுப்போம். அநேகருக்கு குழந்தை எடுக்க தெரியல அப்படின்னோன்னா வேண்டாம் என்றே நாம் சொல்லிவிடுவது உண்டு. ஏன்னா அந்த தலை சாஞ்சிரும், அதை கரெக்டாக பிடிச்சிக்கணும். அப்போ பெண்களே வந்து நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க, சிலர் ஆசைப்படுவாங்க, நான் எடுக்க பயப்படுவாங்க. அப்போ சொல்லிக் கொடு சொல்லிக் கொடுன்னு சொல்லி அதை வாங்கி அதை அந்த போஸ்டரை வந்து கற்றுக்கொள்வார்கள். அப்போது காரணம் என்னென்னா, அது புது குழந்தை. இப்போ புதிய குழந்தைக்கு வேண்டியது தி பெஸ்ட் கேர் என்பது அவசியம். தேவன் என்ன பண்ணுறாரு பாருங்க, கொலோசியர் 3:3 கொலோசியர் 3:3 277 பக்கம் பேஜ் நம்பர் 277. என்ன அழகா அவர் கொண்டு போய் வர்றாரு பாருங்க, எப்போ நான் இறக்குறேனோ என்னுடைய ஜீவனை தேவன் அவர் பதிந்து கொள்ளுகிறாராம். அப்படின்னா நான் செத்ததுக்கு அப்புறம் பிசிக்கல் டெத்தை குறித்து இங்க சொல்லவில்லை, பிசிக்கல் டெத்தை குறித்து இங்க சொல்லவில்லை. நான் எப்பொழுது நான் பாவத்துக்கு மரிக்கிறேனோ, தண்ணீரில் நான் அடக்கம் பண்ணப்படுகிறேன், நான் கிறிஸ்துவோடு கூட வெளியே எழும்புகிறேன், எழும்பும் பொழுது என்னுடைய அந்த புதிய குழந்தையை என் தேவன் தன்னுடைய சட்டைகளின் கீழே அவர் மறைத்து வைத்துக் கொள்கிறார், பொதிந்து கொள்கிறார். அப்போ நான் பெஸ்ட் அட்டென்ஷனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை அறியாமல் சரியான ஒரு தாய்ப்பாலை பெற்றுக்கொள்ளாமல், சரியான ஒரு ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளாமல், சரியான ஒரு அவசியத்தை உணர்ந்து கொள்ளாமல், தவறான கைகளிலே, தவறான வார்த்தைகளிலே, தவறான சூழ்நிலைகளிலே அந்த குழந்தை கலக்கும் பொழுது தட் பிகம்ஸ் கண்டாமினேட்டட், அது தவறான ஒரு வழியிலே சென்று விடுகிறது. அதனால தான் சொன்னார் பேதுரு, என்ன சொன்னார், நீ புதிதாய் பிறந்த குழந்தையை போல ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று சொன்னார். அந்த வாஞ்சை எனக்கு வந்து, நான் புதுசாக பிறந்திருக்கிறேன்னா நான் என்ன பண்ணணும், நான் வந்து சின்ன பேபி கிடையாது, நான் சரீர பிரகாரமாக பேபி கிடையாது, நான் புதியதாக பிறந்திருக்கிறேன். அப்போது ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவன் ஒரு பெரிய கிறிஸ்தவன் அல்ல, ஞானஸ்நானம் எடுத்த உடனேயே அவர் ஒரு பெரிய ஒரு போதகர் அல்ல, அவர் இப்பொழுதுதான் பிறந்திருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த தாயினுடைய அரவணைப்பு தேவை, அந்த தகப்பனுடைய அரவணைப்பு தேவை, பாதுகாவல் தேவை, கற்றுக் கொடுக்க வேண்டும், எப்படி தவழ வேண்டும், எப்படி எழுந்திருக்க வேண்டும், எப்படி நிற்க வேண்டும், எப்படி ஜனங்களோட பேச வேண்டும், எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்கிறதெல்லாம் கற்று வளர்ந்ததுக்கு அப்புறம்தான் அவன் ஒரு புதிய மனுஷனாக உருவெடுக்கிறான். அதனாலதான் ஊழியக்காரன் எப்படி இருக்கணுமா, வந்து நூதன புருஷனா இருக்கக்கூடாது, நூதன சீஷனா இருக்கக்கூடாது என்று பவுல் அதை சொல்லுவார். ஒரு ஊழியக்காரன் டக்குனு நேற்று ஞானஸ்நானம் எடுத்துருப்பார், இன்னைக்கு பைபிளை தூக்கிட்டு பிரசங்கம் பண்ண ஓடிடுவார். என்னன்னா, பவுல் அப்படித்தானே வந்தார் அப்படின்னு பவுல சொல்லுவாங்க. பவுல் அப்படி வரல, அவர் கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு முன்பே சின்ன வயதிலிருந்தே அவர் கமாலியலின் பாதத்தருகே மிக திட்டமாக அவர் கற்றுக்கொண்டவர், சத்தியம் என்ன என்று புரிந்து கொண்டவர், தவறு என்ன என்பதை புரிந்து கொண்டவர், நியாயமாய் வாழ்ந்தவர், சத்தியத்தை அறிந்து அவர் பயிற்சி பெற்றவர். சத்தியத்திலே இல்லாம, சத்தியமே தெரியாம, என்ன ஞானஸ்நானம் எப்படி எடுக்கணும், ஏன் எடுக்கணும், எதற்கு எடுக்கணும் என்றே தெரியாமல் குழந்தையில் எடுத்ததையும் தாய் தகப்பன்மார் கொண்டு போய் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஞான தந்தை என்று சொல்வார்கள், ஞான தந்தை ஞான தாய் அப்படின்னு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி கொடுத்துடுறது. அப்போ அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறார்களா, இந்த குழந்தை எடுக்கிறதா, இந்த குழந்தை ஏன் எடுக்க வேண்டும், எதற்கு எடுக்க வேண்டும், அவசியம்தானா, வேதாமத்தில் நாம் அதை கவனிக்க வேண்டும். எப்பொழுது ஞானஸ்நானம் ஒரு எடுக்க தகுதியாகிறார், மனம் திரும்பி விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறும் பொழுதுதான் அவர் ரட்சிப்புக்குள்ளே கடந்து வருகிறார் என்று மார்க்கு 16:16 பார்க்கிறோம். அப்போ நான் வசனத்தை கேட்க வேண்டும்,
நான் எனக்கு தாய் யாரு, தகப்பன் யாரு, நான் எங்க பிறந்திருக்கேன், எந்த ஊர்ல இருக்கிறேன், நான் யாரு, என்ன எனக்குடைய பெயர் என்ன, எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரியாத பட்சத்தில் எதற்கு அந்த குழந்தைக்கு ஞான ஸ்நானம்? அது வேதாமத்திலே சொல்லப்படவில்லை. அப்போ குழந்தையிலே நான் ஏதாவது ஒருவேளை ஞானஸ்நானம் எடுத்தவன் என்று நினைத்து கொண்டு இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாக நாம் ஒருவர் யாராவது நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் அது தவறு, அது செல்லுபடியாகாது. சின்ன வயசுல வந்து சின்ன பிள்ளைங்க விளையாடும் பொழுது இந்த செப்பு சாமானெல்லாம் வச்சு சமைச்சு விளையாடுவாங்க, சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் வச்சு சமைச்சு சமைச்சு விளையாடுவாங்க. இந்தா இது உனக்கு பிரியாணி, இந்தா இது உனக்கு சோறு, இந்த சாம்பார் கொஞ்சம் ஊற்றிக்கோ, எல்லாம் ஒரு ஃபேக்சுவலாக இருக்கும், ஒரு ஃபிக்ஷியஸாக இருக்கும். அவங்க நான் சாப்பிட்டுட்டேன், கை கழுவிட்டேன், எந்திரிச்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு சபைகள் அப்படின்ட்டு சொல்லி கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமாம், ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென் ஆமென், வெளியே போயிடும். இவன் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும், அவன் வாழ்க்கையும் அப்படியே தான் இருக்கும். போதிக்கிறவர் மாத்திரம் முதல்ல சைக்கிள் வச்சிருந்தவர் மோட்டர் பைக் வாங்கியிருப்பார், அப்புறம் கார் வாங்கியிருப்பார், இப்போ தனி வீடு வாங்கியிருப்பார், அவர் வளர்ந்துட்டு இருப்பார். என்னன்னா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், ஆமாம் ஆசீர்வதிக்கு தான் செய்வார். ஏன்னா மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையை புரியாமல் சூப்பர் மார்க்கெட் நமக்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. சூப்பர் மார்க்கெட் நமக்காகத்தான், இட் இஸ் ஃபார் த பப்ளிக். உள்ள போய் எல்லா பொருளும் எடுத்துக்கலாமா? எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க, பார்த்துட்டே இருப்பான் செக்யூரிட்டி. எடுத்துக்கொண்டு வெளியே வரும் பொழுது நீங்க அங்க நின்று அந்த பொருளை எல்லாம் பே பண்ணி கொண்டு வெளியே வரணும். பே பண்ணாம வெளியே வந்தீங்கன்னா தூக்கி உள்ள போட்டுருவோம். அப்போ சத்தியத்துக்குள்ளே வரும் பொழுது எப்படி உள்ள வர வேண்டும் என்கிற ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பேலஸ் இருக்கிறது, ஒரு பேலஸுக்குள்ளே நான் போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு செக்யூரிட்டி கேட் இருக்கிறது. அந்த செக்யூரிட்டி கேட்டுக்குள்ளே வரும் பொழுது செக்யூரிட்டி உங்களை பார்க்கிறார், அவர் பார்த்து உங்களை செக் பண்ணுறாரு, உங்கள்ட்ட கேட்குறாரு எதுக்கு போகிற, எதுக்கு போகிற, யாரை பார்க்க போகிற, என்ன வேலை உனக்கு, எவ்வளோ நேரம் இருப்போ, எல்லாம் கேட்டுக்கொண்டு அவர் உள்ளே அனுப்புகிறார். நீங்களும் உள்ளே போய் உட்கார்ந்து செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டு பார்க்க வேண்டியவர்களை பார்த்து வெளியே திரும்பி வரலாம். பேலஸ் உள்ளே பப்ளிக்கு போகிறதுக்கு ஓப்பனாக இருக்கிறது, இன்றைக்கு எல்லாரும் வரலாம் என்று சொல்லியிருக்கிற பட்சத்தில் கதவு வழியாக போகாமல் காம்பவுண்ட் வழியாக ஏறி குதித்து ஜன்னல் வழியாக ஏறி குதித்து உள்ளே வந்தால் என்ன நடக்கும்? வருஷத்தில் 3 நாட்கள் புரூனே சுல்தானுடைய பேலஸில் பப்ளிக் ஜனங்கள் எல்லாரும் போகலாம். அது வந்து இந்த ஹரிராய டைமில் அதை கொடுப்பாங்க, எல்லாரும் அன்னைக்கு பப்ளிக் அத்தனை பேரும் போகலாம். நானும் போயிருக்கிறேன். அப்போது அந்த பப்ளிக் கிரவுண்டில் வந்து போய் நீங்கள் இறங்கிறனும், உங்கள் காரை நிப்பாட்டிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா பேலஸிலேருந்து வண்டி வரும், உங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க. அங்கே கொண்டு போய் இறங்கினதுக்கப்புறம் ஒரு லாபி இருக்கும், அந்த லாபியில் உட்காரணும். லாபியில் உட்காந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு ஒரு டோர் ஓப்பன் ஆகும். அந்த டோரில் போய் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஃபுட் ஸ்டால் இருக்கும். அந்த ஃபுட் ஸ்டாலில் போய் வேண்டியதை நீங்கள் சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு இடத்துல போய் நீங்கள் உட்காரணும். அங்கே உட்காந்ததுக்கப்புறம் ஒரு பேசேஜ் வழியாக அவங்களை அப்படியே கொண்டு போவாங்க. அந்த பேசேஜில்னா ரெண்டு சைடும் அந்த சென்ட் அடித்த ஃபேன் அப்படியே காற்று ஓடிட்டே இருக்கும். நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனோன்னா அங்கே போய் ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய டெலிஃபோனு பேக் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு நீங்கள் போய் ராஜாவை போய் பார்த்து கை கொடுத்துட்டு வெளியே வரும் பொழுது உங்களுடைய பொசஷன்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு சின்ன கிஃப்ட்டையும் கொடுப்பாங்க, வாங்கிட்டு நீங்கள் வெளியே வந்துடணும். பேப்பரில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பார்கள், இது வந்து பப்ளிக்குக்காக அரசாங்கத்துக்குள்ளே பேலஸுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் வரலாம். இந்த இந்த ஸ்டூல் இருக்கிற எல்லோ கலர் அங்கே போட்டுக்கொண்டு நீங்கள் பேலஸுக்குள்ளே போக முடியாது, இது வந்து ராயல் கலர். அதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஃபுல் ஹேண்ட் போட்டிருக்கணும், ஃபுல் ட்ரௌசர் போட்டிருக்கணும், இதெல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க. பப்ளிக்குக்காக திறந்திருக்கிறது என்று நினைத்து கொண்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுனாலே கேட் வழியாக போகாமல் காம்பவுண்டில் ஏறி குதிச்சு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா என்னத்துக்காகும்? பிடிச்சி உள்ளே போட்டுருவோம். கிறிஸ்துவுக்கு உள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு வழிமுறையை தேவன் வைத்திருக்கிறார், வழிமுறையை தேவன் வைத்திருக்கிறார், முறையை வைத்திருக்கிறார். இந்த வழியாகத்தான் வர வேண்டும். கல்யாண வஸ்திரம் தரித்திராமல் ஒருவன் சாப்பிட்டு கொண்டிருந்ததை பார்த்து அந்த எஜமானன் அவனை பிடித்து சிறைச்சாலையில் போடுங்கள், பற்கடிப்பும் அவனை துன்புறுத்தலும் ஒப்பு கொடுக்கிறார் என்ற ஒரு உவமையில நம்ம பார்க்கிறோம். இதுக்கு முன்னாக அழைப்பு விடுத்தார், அநேகருக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்டது. எல்லாரும் எனக்கு தோட்டத்துக்கு போகணும், எனக்கு கல்யாணம் இருக்கு, எனக்கு வந்து வேலை இருக்குன்னு எல்லாரும் போயிட்டாங்க. அதற்கு அப்புறம் இந்த இன்விடேஷன் பப்ளிக்கு கொடுக்கப்பட்டது. எல்லாரும் உள்ளே வாருங்கள் என்று சொன்னார்கள். எல்லாரும் உள்ளே வந்தார்கள். வந்தன எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த எஜமானன் உள்ளே வந்து எல்லாரையும் பார்க்க வர்றாரு. வந்த பொழுது ஒருவன் கல்யாண வஸ்திரம் தரித்திராமல் உட்கார்ந்துருந்தா அவனை பிடிச்சு கொண்டு போய் போட்டாங்க. இவர் தானே இன்விடேஷன் கொடுத்தாரு.
வா வா வான்னு நீ தானே கூப்பிட்ட, அதனால தானே நான் வந்தேன். நான் வந்து இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது என்னை எடுத்து கொண்டு போய் நீ என்னை சிறைச்சாலையில் வைத்தா அது நியாயமா அப்படின்னு கேட்கலாமே. அப்போ என்ன நடந்திருக்கணும், நான் உன்னை அழைத்தேன் ஆனால் முறையாக நீ வர வேண்டும். நான் உன்னை அழைத்திருக்க பொழுது நீ முறையாக நீ உள்ளே வந்திருந்தால் என்ன உனக்கு கொடுக்கப்படுமோ அது கொடுக்கப்பட்டிருக்கும், நான் உன்னை அடையாளம் கண்டு கொண்டிருந்திருப்பேன். நீ கேட்டு வழியாக வந்திருந்தீங்கன்னா உன்னை செக்யூரிட்டி பார்த்துருப்பாங்க, கேட்டு வழியாக வந்திருந்தேன்னா உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருப்பார்கள், கேட்டு வழியாக வந்திருந்தா உன்னை எங்கே கொண்டு போய் வைக்கணுமோ கொண்டு சேர்த்துருப்பார்கள். ஆனால் நீ காம்பவுண்டில் ஏறி குதிச்சு உள்ளே வந்து ஜன்னல் ஏறி குதிச்சு உள்ளே வந்தேன்னு சொன்னால் கடைசியாக எங்கே போவ, ஜெயிலில் தான் கொண்டு போகணும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு வசனம் சொல்லியிருக்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொன்னோன்னா ரட்சிப்பு நேரடியாக வந்துருச்சு அப்படின்னு ஜனங்கள் சொல்லிக் கொடுக்கிறார்களே, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்களே, ரட்சிக்கப்பட்டு விட்டேன் ஆனால் கொஞ்ச நாள் போகட்டும், ஆண்டவர் எனக்கு உணர்வு கொடுப்பார், ஆண்டவர் என்னிடத்திலே வந்து சொல்லட்டும், எனக்கு அவசியம் இருந்தால் எடுக்கலாம், அது தேவையில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஜனங்கள் கவனிக்க வேண்டியது என்ன என்றால் அது வேதாகமத்தின்படி தவறு. நீங்கள் வாசல் வழியாக உள்ளே வரவில்லை, நீங்கள் காம்பவுண்ட் வழியாக ஏறி குதித்து உள்ளவர்கள், ஜன்னல் வழியாக குதித்து உள்ளே வந்தவர்கள். முறையாக நாம் பிடிக்கப்பட்டு சிறைச்சாலைக்குள்ளே நரகத்துக்குள்ளே தள்ளப்படுவதற்கு முன்னதாக மீண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு முறையாய் கீழ்ப்படிந்து இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்பி பாவத்தை அறிக்கையிடுவதல்ல விசுவாசத்தை அறிக்கையிட்டு நான் ஞானஸ்நானம் அதாவது தண்ணீரிலே அடக்கம் பண்ணப்பட்டு வெளியே வர வேண்டும். இந்த முறை இல்லாமல் யார் தன்னை கிறிஸ்தவன் என்று அழைத்து கொண்டாலும் அவர்கள் ஜன்னல் வழியாக காம்பவுண்ட் வழியாக முறை இல்லாமல் உள்ளே வந்து தன்னை விருந்தாளி என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்கள். நாம் வசனத்தின் வசனமே நியாயம் தீர்க்கும் என்று சொன்ன அடிப்படையில் வசனம் இப்படி சொல்லி இருக்கிறது, அதன்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும். இல்லை என்றால் ராஜா வாக்கிங் வரும் பொழுது நாம் பிடிக்கப்பட்டு போவோம். அதிலே நாம் கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம். ரோமர் 6:11 ரொம்ப அழகாக நாம் பார்க்க முடியும். அப்படியே நீங்களும் பக்கம் 213, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்ப நம்ம பாவத்திற்கு மரிக்க வேண்டியது அவசியம். Unless and until you die for the sin, you cannot be immersed. நான் பாவத்திற்காக மரிக்காவிடில் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு நான் தகுதி இல்லாதவன். இப்போ பாவம்னா என்னது, நான் சிகரெட் குடித்தது பாவம், தண்ணி அடித்தது பாவம், விபச்சாரம் பண்ணது பாவம், வேசித்தனம் பண்ணது பாவம், இதெல்லாம் சரீர பிரகாரமானது. முதலாவது என்ன, தேவனை அறிந்து கொள்ளாதது பாவம், தேவனுடைய வீட்டிலே இல்லாதது பாவம், தேவனை உணர்ந்து கொள்ளாதது பாவம், விக்கிரகத்தை வணங்கினது பாவம், இதுதான் இயேசு என்று நினைத்து கையெடுத்து கும்பிட்டது பாவம், இதுதான் என்னுடைய இரட்சகர் என்று எதையோ ஒன்று நினைத்து கொண்டு நான் ஒரு பொருளையோ ஒரு படத்தையோ ஒரு விக்கிரகத்தையோ வணங்கினது பாவம், அது தேவனுக்கு விரோதமானது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். என்னுடைய தகப்பன் உயிரோடு இருக்கிறார், என்னுடைய தகப்பன் உயிரோடு இங்கே நின்று கொண்டிருக்கிறார். பக்கத்தில் தகப்பன் என்று சொல்லி ஒரு படத்தை நான் வைத்து இவ்வளோ உள்ள அதுதான் என்னுடைய தகப்பன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. இந்த படத்தை அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறேன். இப்போ அப்பா நேரடியாக வந்துட்டார், அவரை விட்டுட்டு திரும்பவும் நான் படத்தை பார்த்து அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருந்தா இவர் என்ன பண்ணுவார், இவர் என்னை தூக்கி போட்டு மிதிப்பார், அறிவில்லையா அவனுக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து தேவனை யார் என்று எனக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார், நான் தேவனை பற்றி கொள்ள வேண்டும். ஆதி முதல், நடுவிலே அல்ல, ஆதி முதல் விக்கிரகமானது, விக்கிரக ஆராதனையானது, தேவன் அல்லாத காரியங்களானது எல்லாமே அது விளக்கப்பட்ட ஒன்று. அவர்கள் நரகத்திற்கு போவார்கள் என்று தெளிவாக சொல்லியிருக்க, நான் தேவனை உறுதியாய் சரியாக முறையாக பற்றி கொள்ளாவிடில் என்னுடைய ரட்சிப்பு வீணாய் போய்விடும். பரலோகத்திலே போய் நிற்கும் பொழுது நியாய தீர்ப்பு தான் வருமே ஒழிய விவாதம் கிடையாது. அன்றைக்கு எனக்கு என்னுடைய தீர்ப்பு வாசிக்கப்படும்,
அவ்வளோதான், நான் போய் கேட்டுட்டு சரிங்க ஐயா அப்படின்னு கேட்டுட்டு வரணும் அவ்வளோதான். அங்கே போய் ஐயா ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் இந்த சூழ்நிலையில் நான் இப்படி இருந்தேன், நீங்கள் புரிஞ்சுக்கல, இது இப்படி ஆகும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் நடக்காது. இட் இஸ் எ டிக்ளேரிங் டைம், இது நியாய தீர்ப்பு நாள், விசாரிப்பு நாள் அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு ஒரு வாய்ப்பு. இதுவரைக்கும் நான் ஒருவேளை தவறாக புரிந்து கொண்டிருந்தால் அதை நான் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு உண்டு. ஒருவேளை இதுவரைக்கும் நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று ஊரெல்லாம் சொல்லிக்கொண்டு நான் பரிசுத்தவனாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம், ஆனால் உண்மையாக நான் ஒருவேளை ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்திருந்தால், வெட்கத்தை விட்டு தீர்மானங்களை விட்டு உண்மைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது குறைந்தபட்சம் நம்முடைய ஆத்மாவை நரகத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். எபேசிய 4வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். எபேசிய 4வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பக்கம் 266, பேஜ் நம்பர் 266, எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும். அந்த வசனத்தை கொஞ்சம் பிரேக் பண்ணுறேன், நல்லா அந்த வசனத்தை திரும்ப கவனிங்க. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும், அவரை புரிந்து கொள்ளுகிற விசுவாசத்திலும், அவரை பற்றி கொள்ளுகிற விசுவாசத்திலும், அவரை அறிந்து கொள்ளுகிறதிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, அடுத்தது கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க, அவர் எவ்வளவு நிறைவானவராக இருக்கிறாரோ அந்த நிறைவான அளவிற்கு நான் வளரும்படிக்கு பூரண புருஷனாகும் வரைக்கும். அதற்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாராம், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. நான் ஏற்கனவே பரிசுத்தவான் ஆகிட்டேன், ஆனால் இப்போ நான் சீர் பொருந்தப்பட வேண்டும். இப்போ பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் இயேசு கிறிஸ்துவானவர் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷராக, சிலரை மேய்ப்பராக, சிலரை போதகராக ஏற்படுத்தினார். நாம் ஆகவே இனிமேல் குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல், என்னென்னா காலையில் ஒரு காங்கிரிகேஷனுக்கு போவாங்க, மத்தியானம் ஒன்று போவாங்க, சாயந்தரம் ஒன்று போவாங்க, என்னென்னா ரொம்ப வளர்ச்சி ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை சும்மா தானே இருக்கிறோம், அதனால் அங்கே காலையில் போவோம், அங்கே முடிச்சுருவாங்க, 2 மணி நேரத்தில் முடிச்சுருவாங்க, இங்கே வருவோம், இங்கே நல்லாயிருக்கும், இங்கே பாட்டு நல்லாயிருக்கும், அங்கே செய்தி நல்லாயிருக்கும், இங்கே அன்பு மக்கள் நல்லாயிருக்கும், இப்படி எல்லா இடத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போவாங்க. அது அல்ல, அது என்னென்னா அந்த செடியை ஒரு இடத்துல நீங்கள் நட்டு வைக்கிறீங்க, தண்ணி ஊற்றுறீங்க, அது 2 நாள் லேசாக அது இலை முடிஞ்சிருக்கும், திரும்ப பிடிங்க அடுத்த இடத்துல வைக்கிறீங்க, அது திரும்ப உட்காந்துருக்கும், 2 நாள் கழிச்சு திரும்ப எழுந்திருக்கீங்க, திரும்பவும் பிடிங்க அடுத்த இடத்துல கொண்டு வைக்கிறீங்க, அது செடி செத்து போயிடும். ஒரு இடத்துல ஒழுங்காக இது சரியில்லைன்னா சரியில்லைன்னு முடிவு பண்ணிக்கொண்டு சரியான இடத்துல நாம் நிலைத்து நிற்க வேண்டுமே ஒழிய, எனக்கு இங்கே பிடிச்சிருக்கு, இங்கெல்லாம் பெரியவங்க நல்லா இருக்கிறாங்க, எனக்கு அவசரம்னா எனக்கு காசு கிடைக்கும், இங்கே வந்து எங்கள் மக்கள் எல்லாம் சீட்டு போட்டிருக்கிறேன், அதனால் வார வாரம் வந்தால் எனக்கு மாதம் மாதம் கலெக்ஷன் வந்துடும். அது அல்ல, பரலோகத்திற்கு நான் போக வேண்டும், அதற்கு சரியான ஒரு இடத்துல நான் இருந்து உறுதியாக அங்கே இருக்க வேண்டுமே என்று, அதை விட்டு விட்டு காலையில் இருந்த நைட் வரைக்கும் கிடைக்கிறதெல்லாம் டெலிஃபோனை தட்ட வேண்டியது, இருக்கிற எல்லா மெசேஜையும் கேட்க வேண்டியது, எல்லா இடத்துக்கும் போக வேண்டியது, இவரும் ஊழியக்காரர், அவரும் பாஸ்டர், இவரு ரெவரண்டு, இவரும் வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து இவர் வந்து சத்தியம் சொல்லிட்டு இருக்கிறாரு, இவர் தான் எங்கள் காட் மதர், இவங்க காட் ஃபாதர்னு எல்லாரும் செய்தியும் கேட்டோம்னா கெட்டு போகிறது யாரு, நாம் கெட்டு போவோம். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, இந்த 14வது வசனம், நாம் இனி குழந்தைகளா இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களா இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு, இப்போ கவனிச்சுக்கோங்க, தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். எப்போ நான் கிறிஸ்துவுக்குள் நான் ஞானஸ்நானம் பெற்றேனோ அப்பொழுது நான் என்னுடைய தலையை கிறிஸ்துவாக நான் வைத்திருக்கிறேன், கிறிஸ்து தலையாக இருக்கிறார், அந்த தலைக்கு கீழே என்னுடைய ஆத்மாவும் ஒவ்வொருவரும் நாம் சரீரமாக சேர்க்கப்பட்டிருக்கிறோம்,
ஒரு சரீர உருவகத்தை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். தலை ஒன்று, தலைக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரும் உலகத்தில் உள்ள அத்தனை கிறிஸ்தவர்களும் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இன்னைக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷன் வச்சுக்குவோம், எடி ஜோயல் எனக்கு வந்து மூளை சரியில்லை அதனால தலையை நம்ம மாற்றி வேற தலை வச்சிருவோம் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் முடிவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். நல்ல பெரிய பெஸ்ட்டு டாக்டர்ஸ் வராங்க, தலையை கட் பண்ணுறாங்க, வேற ஒரு தலையை பொருத்தி வச்சுட்டாங்க. இப்போ அந்த சரீரம் யாருடைய பேச்சை கேட்கும் என்றால் புதிய தலை அந்த தலையில் உள்ள மூளை சொல்றது தான் கேட்கும். ஏற்கனவே எடுத்து வைத்த தலையை நான் கேட்டுக்கொண்டே இருந்தால் அப்போ ஆப்ரேஷன் சரியில்லைன்னு அர்த்தம், உடம்பு செத்து போயிடும். எப்பொழுது நான் கிறிஸ்துக்கு உள் நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டேனோ, 15வது வசனம் பாருங்க, அன்புடன் சத்தியத்தை விலக்கி கை கொண்டு, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். 16 அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகுகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அப்போ அந்த தலை சொல்வது தான் நான் கேட்கணும். இன்னைக்கு நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டேனோ, இன்னைக்கு நான் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியத்துக்கு உள் கீழ்ப்படைந்து கிறிஸ்தவன் என்று நான் வந்தேனோ, அந்த க்ஷணத்திலிருந்து இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். மோசேயினுடைய வார்த்தைக்கு அல்லது வேற யாரோ சொன்னாங்க, எங்கள் பாஸ்டர் சொன்னாங்க, அதனால இதை வந்து அவர் தப்பாக நினச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம் கீழ்ப்படிந்தோம் என்றால் என்னுடைய சரீரம் கெட்டு போகும். இந்த தலைப்பை குறித்து ஒரு தடவை நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது ஒரு பைபிள் ஸ்டடியில் ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க, கொரிந்தியர் 14 அதிகாரத்தை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ கேட்டாங்க, பிரதர் அதெல்லாம் சரி கிடையாது, அது வந்து பவுல் எழுதினது, பவுல் வந்து கல்யாணம் ஆகாதவர், அவருக்கு வந்து பெண்களை குறித்து தெரியாது, பெண்கள் மேலே ஏதோ வெறுப்பு இருக்குது அவருக்கு, அதனால தான் அவர் திருமணமே பண்ணலை, அதனால தான் அவர் வந்து பெண்கள்லாம் சபையில் பேசக்கூடாது, சபையில் வந்து பாஸ்டராக பெண்கள் வரக்கூடாது, சபையில் முன்னாடி நின்று பேசுவது அயோக்கியத்தனம்னு சொல்லியிருக்கிறாரு. அது பவுலுடைய கருத்து, நாம் இயேசுவனுடைய கருத்தை தான் கேட்டுக்கொள்ளணும். எப்போதும் வந்து அவர் வந்து பெண்கள் அவங்கள சுற்றி தானே நின்று கொண்டிருந்தாங்க, நீங்கள் என்ன வித்தியாசமாக சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. நமக்கிட்ட அப்படி கேள்வி கேட்டால் நமக்கு டக்குன்னு கரெக்டாக பாயிண்ட் தானே அப்படின்னு தோணும். நான் அப்போ அந்த அம்மாட்ட கேட்டேன், இயேசு கிறிஸ்து எழுதின புக்கு ஏதாவது காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு. 66 புத்தகத்தில் புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகம், இந்த 27 புத்தகத்தில் ஏதாவது ஒரு புக்கை இயேசு கிறிஸ்து எழுதியிருக்கிறாரா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு வாய் அடிச்சு போனாங்க. அப்போ நாம் கிறிஸ்துவின் உபதேசம் எப்படி வந்தது என்றால் அப்போஸ்தலர்கள் மூலமாக வந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவை வரைக்கும் நியாயப்பிரமாண காலத்திலே முழுமையாய் வாழ்ந்தார். அவர் உயிர் தெளிந்ததுக்கு பின்பு 40 ராஜ்யத்தை குறித்து அவர் அப்போஸ்தலர்களுக்கு பேசினார் என்று நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் அதில் நாம் பார்க்க முடியும். 3வது வசனம் பாருங்க, 1:3 அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 3வது வசனம், அவர் பாடுபட்ட பின்பு 40 அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்தார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது சபை, சபையில் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யார் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு எடுத்து கொடுக்கிறார். அதை அவர்கள் நமக்கு எழுதி வைக்கிறார்கள். அதிலே பவுலும் ஒருவராக அப்போஸ்தலனாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவருக்கும் நேரடியான கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. அவர் நமக்கு பரிசுத்த ஆவியினர் மூலமாக சகலமும் எழுதி வைத்திருக்கிறதை சபையிலே சட்டங்களாக தேவன் கொடுத்திருக்கிறதுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது. அப்போ எப்போ நான் கிறிஸ்துக்கு உள்ளே வந்தேனோ, நான் வேறு போதனை அல்ல, மோசேயின் கட்டளை அல்ல, கிறிஸ்துவின் கட்டளைக்கு முழுமையாய் நான் கீழ்ப்படிந்தால் என்னுடைய சரீரம் புது சிருஷ்டியாக இருக்கும். இல்லாவிட்டால் அது வீணாக அது போய்விடும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இருக்கிறதுக்கு வழி இல்லை. நம்ம புதிய சிருஷ்டியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது என்னுடைய தலை கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். அந்த தலைக்கு நான் முழுமையாக கீழ்ப்படுகிறவனாக இருக்க வேண்டும். என்னை அப்பொழுது இந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவானவர்
கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் நம்மை பாதுகாத்து நம்மை பரலோகத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.